ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை மனம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பரோட்டா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நிலக்கடலை எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதே 1/2 சைஸ் தக்காளி, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. அடுத்து இது கூட 1/4 கப்பு தேங்காயை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த நிலக்கடலை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கல. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கடல்பாசி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா நம்ம ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனைஸ், 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதெல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 1 சின்னதாக 1 தக்காளி, கருவேப்பிலை, புதினா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. 1 5/6 இல புதினா இருந்தால் போதும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட நமக்கு தேவையான காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3 சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சுண்டலும் சேர்த்துக்கலாம், அல்லது இது கூட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி காயை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சு 2 விசில் வைங்க. அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வெஜிடபிள் சால்னா, வெஜிடபிள் குருமா எப்படி வேணாலும் சொல்லலாம். பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.